ஸ்வாக இஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹோண்டாவோட CB300F இந்த மாடல் தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்க, பட் பெரிய ஒரு ஹைப்பே இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இல்லை அப்படி தான் சொல்லணும். ஸோ நிறைய ரீசன்னால் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்ன, இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்ட்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேயில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நமக்கு எடுக்கிற உதவுன ஷோரூம் பாலு ஹோண்டா தஞ்சாவூர். ஹோண்டா பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிக் விங் ஷோரூமை தஞ்சாவூர்லேயும் திறக்கிறதா இருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ஹோண்டா பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னாலையும் இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோண்டா CB300F பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குளோபலைஸ்டு ப்ராடக்ட் இது. ஸோ இங்கே இந்தியாவில் வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு, டிசைனில் உள்ள டீட்டெயிலிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸு, டெயில்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட்டோட டிசைன் ஆல்சோ பார்க்க நல்லாயிருக்கு. டிசைன் பற்றி அடுத்து பேச வருவோம். ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைபர் டேங்க்ஸ் தான். ஸோ டேங்க் மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேரிங்ஸோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லலாம். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே நல்லாவே இருக்குது. பட் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் குவாலிட்டி விஷயத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததான் இந்த கொடுத்துருக்க எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஒரு நீட்டான ஒரு எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுருங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ப்ளிட்டபிள் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட டிசைன் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நம்ம ஹார்னர் 2.0 பார்த்து அதே மாதிரியான கிராப் ரைல்ஸ் தான் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெய்லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அதோட சீட் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 789 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ஹைட்டுன்னு சொல்லுவேன். என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.8. ஸோ உட்காரதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சீட் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்கனால நல்லா உட்காந்து லாங் ரைட்ஸ் வந்து போகலாம். பிலியன் வச்சு ரைட் பண்ணுற நபராக இருக்கீங்க அப்படின்னா பிலியன் சீட் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ வெஹிக்கிளோட ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உட்காந்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. லாங் ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதுமாதிரி கால் வைக்கிற போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ ரைடிங் போஸ்டர், சீட் கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளஸ்டரில் ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், கியர் போஸ்டர் இண்டிகேட்டர், ட்ரிப்பு, ஸோ ட்ரிப்பியே ட்ரிப்பியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனை அக்சஸ் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு சில கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்கள் மொபைல் ஃபோனை அக்சஸ் பண்ண முடியும், பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்விட்சோட குவாலிட்டி, ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ரைட் சைடில் இன்ஜின் கில் ஸ்விட்ச், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச், லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனுக்கான கண்ட்ரோல்ஸ், ஆர்னு இண்டிகேட்டர், ஹசார் ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு டிசைனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹார்னர் 2.0 சிமிலர் டிசைன் தான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் இந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஆல்ரெடி, அதாவது எப்படின்னா இப்போ நான் ரோட்டில் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னாலே இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து தெரியல. ஒரு புது மாடல் அப்படின்னாலே ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, பட் அந்த லெவலுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் இதோட சிமிலர் டிசைன் ஹார்னர் 2.0 போல் இருந்தாலும் இதோட பிளாட்ஃபார்ம் சேஸு எதுவுமே ஹார்னர் 2.0 கிடையாது. ஸோ அடுத்ததான் இதோட டயர்ஸ், வீல்ஸ், பிரேக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ
ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் யூஎஸ்டி ஃபோர்க்கு, ரியர்ல மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 110 mm அகலம் இருக்கக்கூடிய டயர்ஸ், ரியர் பொறுத்த வரைக்கும் 150 mm அகலம் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. நல்ல வைடரான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 276 mm டிஸ்க் பிரேக்கு, ரியர் பொறுத்த வரைக்கும் 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸோட இருக்கக்கூடிய பிரேக்கிங் தான். பிரேக்கிங் நல்ல கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ண முடியுது. பேனிக் பிரேக்லேயுமே வந்து நல்ல கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ண முடியுது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்னர் அப்ரோச் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நல்ல வைடரான டயர்ஸ், அதனால் கார்னரிங் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சஸ்பென்ஷன் சிட்டி பர்பஸில் ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டரான ஒரு சஸ்பென்ஷன், மேடு பள்ளமான பகுதிகளில் நல்ல சாஃப்டாகவே இருக்குது. ஹைவேஸ் ஹை ஸ்பீடு க்ரூசிங் அப்படின்னு வரும்போது மட்டும், ஸோ ஹை ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பாதிக்குது. இது சாஃப்டர் சைட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறனால இப்படி தான் இருக்கும். ஸோ பின்னாடி உள்ள ரியர் சஸ்பென்ஷனை வந்து ப்ரீலோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கும். ஸோ அப்போ ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது மெயின் ஹைலைட்டடான விஷயமே இன்ஜின் தானே. ஸோ இதில் சொன்ன மாதிரி 300cc இன்ஜின், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 293.5cc கொண்ட இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக 24.5 PS பவரு, 25.6 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். 4-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆயில் அண்ட் ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆயில் அண்ட் ஏர் கூலிங் சிஸ்டம் 300cc வந்து ரொம்பவே கம்மியாச்சே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் 250 கேட்டகரியிலையும் ஒரு சில பைக்ஸனை வந்து நம்ம ஆயில் அண்ட் ஏர் கூலிங் சிஸ்டமில் வந்து பார்க்குறோம். மேபி ஹீட் வந்து பெரிய லெவலில் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நான் டெஸ்ட் பண்ணது வந்து கொஞ்சம் மழை காலம் அப்படிங்கிறனால எனக்கு பெருசாக ஹீட் வந்து தெரியல. மேபி வெயில் காலத்தில் ஓட்டுனா இந்த கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த பைக் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம் எந்த லெவலில் இருக்குது, ஹீட் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த பவர் அண்ட் டார்க்ஸை கேட்ட உடனே உங்கள் மைண்டில் ஓடும், ஏன்னா 300cc 24 PS பவரா அப்படின்றது போல். பட் நானும் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஸோ பவர் அண்ட் டார்க்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் இருக்காது அப்படின்றது போல் தோணுச்சு. பட் இதோட பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இந்த பவர் போதிய அளவில் இருக்குது அப்படின்றது போல் எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு 152 kg தான் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பைக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்குது, பிக்கப் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 0 to 100 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 0 to 100 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. பட் ஒத்துக்கிறேன், காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க்ஸ் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல பிக்கப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லுவேன். ஸோ இனிஷியல் பிக்கப் வந்து பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் 6-speed கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இனிஷியல்லே நல்ல டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஸோ பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஜீரோலேருந்து நீங்கள் ஒரு 80-90 போகிறது வந்து ரொம்பவே குயிக்காகவே ரீச் ஆகுது. பட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹோண்டா இன்ஜின்ஸில் நம்ம வந்து வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம். பட் இந்த இன்ஜின் அது மாதிரி இல்லை, கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. 70-80 ஆக்சலரேஷன் கொடுத்தாலுமே பிக்கப் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டார்க் டெலிவரி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. வைப்ரேஷன்ஸை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அடுத்து எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயமே அந்த மைலேஜுங்கிற பார்ட்டும் ப்ரைஸுங்கிற பார்ட்டும் தான். ஸோ மைலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா அக்ரஸிவான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அரவுண்டு எனக்கு தெரிஞ்சு 30-35 இல்லை அதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோண்டா இன்ஜின்ஸ் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறனால இதை நான் சொல்கிறேன். பட் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மைலேஜ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் கிளியரான மைலேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 226,700 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. காம்படிட்டர் வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைசிங் வந்து கம்மி தான். ஸோ நீங்கள் மித்த 300cc இல்லை 250cc டியூக் KTMோடலாம் கம்பேர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இதோட ப்ரைசிங் வந்து கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் இந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஆன்ரோட் காஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலு ஹோண்டாவோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆன்ரோட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக இந்த இன்ஜினில் வந்து எனக்கு ஒரு மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது, ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஹோண்டா இன்ஜின்ஸ் வந்து அந்த 3000-4000 RPM வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் வந்து கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் அக்ரஸிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இது வந்து இனிஷியல் பிக்கப்பே வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் விஷயத்தில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இனிஷியலில் டார்க் டெலிவரி ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிபிக்கல் ஹோண்டா இன்ஜின் மாதிரி ரியாக்ட் பண்ணாததான் இதோட மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன்.
காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ். ஹோண்டா அப்படின்னாலே வந்து ரிஃபைன்மெண்ட்டுக்கு வந்து பெயர் போன ஒரு இன்ஜினாகவே இருக்கும். ஸோ வைப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பாங்க, பட் இது அந்த மாதிரி இல்லை. வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 5,000-6,000 RPM தொட்டுருச்சு அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் அதிகமாக ஃபீல் ஆகுது. ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 300 cc வந்து நம்ம ஹைவேஸில் வந்து மினிமம் 100-110 வந்து போவோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லுவேன் இந்த பைக்கரோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு அந்த மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டாப் அண்டோட பிக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ ஹோண்டா CB300F இந்த பைக்கரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கரோட ப்ளஸ்ஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹோண்டா அப்படிங்கிறனால அந்த ரிலேபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹோண்டா இன்ஜின் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிலேபிலிட்டி விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக கம்ஃபர்ட். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் ரைட்ஸ்லாம் ஓட்டினீங்க அப்படின்னாலுமே அந்த கம்ஃபர்ட் லெவல் ரொம்பவே கம்ஃபர்ட் லெவல் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ரைடிங் போஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிலியன் சீட் கம்ஃபர்ட் ஆல்சோ ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோண்டா அப்படிங்கிறனால மைலேஜும் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 35+ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ நீங்கள் கார்னர் அப்ரோச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததாக மைனஸ்க்கு வருவோம். ஸோ மைனஸ் ஃபஸ்ட் டிசைன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹார்னட்டோட சிமிலர் தோற்றத்திலே இருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின். ஸோ ஒரு ஹோண்டா இன்ஜின் மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது போல் பண்ணுச்சு. கூலிங் சிஸ்டம் எனக்கு வந்து ஒரு மைனஸாக படலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் தான். கூலிங் வந்து நான் யூஸ் பண்ணி நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்ஜினோட ஹீட் வந்து இல்லை. மேபி லிக்விட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ காம்படிட்டரோட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங் வந்து கம்மியாக இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு சில விஷயங்களை குறைச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. மேபி அதெல்லாம் கொடுத்து காம்படிட்டரோட ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிளாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி, வணக்கம்.